ராதையையும் கிருஷ்ணரையும் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அவர்கள் இருவருக்கும் இடையிலே நிலவிய இந்த ஈர்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவனுக்காக இத்தகைய ஏக்கம் வருவதற்காக முயற்சி செய்யுங்கள். மன ஏக்கம் இருந்தால் போதும், இறைவனை அடைய முடியும். கங்கை நீரிறக்கம் தொடங்கியது. கப்பல் கல்கத்தாவை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருந்தது. ஹவுரா பாலத்தை கடந்து கம்பெனியின் தோட்டமும் தெரிந்தது. இன்னும் சிறிது தூரம் செல்லுமாறு கப்டனுக்கு கூறப்பட்டிருந்தது. கப்பல் இவ்வளவு தூரம் சென்றுள்ளது என்பது பலருக்கு தெரியாது. அவர்கள் தங்களை மறந்து குருதேவரின் அமுதமொழிகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். நேரம் எப்படி போகின்றது என்பதே யாருக்கும் தெரியவில்லை. தேங்காய் துருவல் கலந்த பொறி கொடுக்கப்பட்டது. அனைவரும் தங்கள் ஆடை நுனியில் அதனை சிறிது வாங்கி உண்ணலாயினர். அங்கே ஆனந்த சந்தைதான். பொறிக்கு கேசவர் ஏற்பாடு செய்திருந்தார். கேசவரும் விஜயரும் அப்போதுதான் ஒருவரை ஒருவர் தவிர்ப்பதை குருதேவர் கவனித்தார். அவர்களின் மனக்கசப்பை நீக்கி இருவரையும் மீண்டும் நண்பர்களாக்க திருவுள்ளம் கொண்டார். உயிர்களின் இன்பத்தில் இன்பம் அடைபவரல்லவா அவர்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேசவரிடம், இதோ பாருங்கள், இங்கே விஜயர் வந்துள்ளார். உங்கள் சண்டை சிவனுக்கும் ராமனுக்கும் நடந்த சண்டை போலுள்ளது. சிரிப்பு. ராமனின் குரு சிவன், சிவனின் குரு ராமன், இருவருக்கும் போர் நடந்தது. உடனே அவர்கள் சமாதானமாகி விட்டனர். ஆனால் சிவபெருமானுடைய பூதகணங்களுக்கும் ராமனின் குரங்கு பட்டாளத்துக்கும் இடையில் சண்டையும் அடிதடியும் நிற்கவில்லை. உரத்த சிரிப்பு. மிகவும் நெருக்கமானவர்களுக்கு இடையே இவ்வாறு உண்டாகவே செய்கிறது. லவகுசர்கள் ராமனுடன் போரிட்டனர். தாயும் மகளும் தனித்தனியாக செவ்வாய் விரதம் இருப்பார்கள். தாயின் நலனுக்கும் மகளின் நலனுக்கும் வெவ்வேறாய் என்ன இல்லை? இவர்களின் நன்மையில் அவளுக்கு நன்மை உண்டாகிறது, அவளின் நன்மையில் இவளுக்கு நன்மை உண்டாகின்றது. அதேபோல் இருவருக்கும் ஒரு சமாஜம் உள்ளது. அவருக்கு ஒன்று வேண்டும். அனைவரும் உரக்கச் சிரித்தனர். ஆனால் இதெல்லாம் வேண்டியதுதான். இல்லாவிட்டால் பகவானே பிருந்தாவனத்தில் கோபியருடன் விளையாடுவது போல ஜடிலனும் குடிலனும் எதற்கு? ஜடிலனும் குடிலனும் இல்லாமல் விளையாட்டு சுவைக்காது. எல்லோரும் சிரித்தனர். ஜடில குடிலர்கள் இல்லாவிட்டால் தமாஸ் ஏது? உரக்கச் சிரித்தனர்.